ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவ காலத்தினுடைய 16வது நாளில் நாம் வந்து வெற்றிகரமாக பயணித்து கொண்டிருக்கிறோம். நிறைய சோதனைகளுக்கு மத்தியில் நாம் வந்து பல்வேறு விதமான தவ முயற்சிகளை ஆண்டவரோடு இணைந்திருப்பதற்காக நாம் வந்து மேற்கொண்டு வருகிறோம். உண்மையிலேயே இந்த தவ காலம் நமக்கு வந்து ஒரு ஆசீர்வாதத்தின் காலமாக, விடுதலையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக நமக்கு இருக்கும். இன்றைய நாளில் நம்முடைய இறை வார்த்தை பகிர்விற்கு நான் எடுத்துக்கொண்ட பகுதி மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 8 இறை வார்த்தை 15. அப்பொழுது இயேசு பரிசேயர் ஏரோதியர் ஆகியோரது புளிப்பு மாவை குறித்து மிகவும் கவனமாயிருங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அப்போது இன்றைய நாளில் நம்ம பரிசேயருடைய அல்லது ஏரோதினுடைய புளிப்பு மாவு, இப்போ புளிப்பு மாவு நம்ம வந்து பார்க்குறோம். மாவு வந்து கொஞ்சம் வந்து நம்முடைய வீடுகளில் வந்து உணவு சமைப்போம், குறிப்பாக மாவு ஆட்டுவோம், இட்லி தோசை இதெல்லாம் வந்து சமைப்பதற்கு நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னா அரிசி ஊற வச்சு மாவு ஆட்டுறோம். அதில் வந்து சின்னமாக கொஞ்சம் வந்து புளிப்பு கலப்பு ஈஸ்ட் நம்ம வந்து கலக்கிறோம். அப்போ அது வந்து நமக்கு வந்து சுவை கொடுக்கக்கூடிய ஒன்றாக, அது உணவை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒன்றாக நமக்கு வந்து இருக்கிறது. அதே போல் நம்முடைய வாழ்வும் என்ன அப்படின்னா பிறருக்கு சுவை கொடுக்கக்கூடியதாக, பிறருடைய வாழ்வை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒன்றாக நமக்கு வந்து இருக்கணும். ஆனால் இங்கே பாருங்கள், இயேசு வந்து எச்சரிக்கிறார், தன்னுடைய சீடர்களை வந்து எச்சரிக்கிறார். பரிசேயர் ஏரோது ஆகியோருடைய புளிப்பு மாவை குறித்து மிகவும் கவனமாக இருங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப எச்சரிக்கிறார். ஏன் இயேசு ஆண்டவர் வந்து தன்னுடைய சீடர்களை பார்த்து வந்து எச்சரிக்கை கொடுக்கிறார், என்ன காரணம், இந்த பரிசேயருடைய வாழ்வு எப்படி இருக்கிறது, இதனுடைய பின்புலத்தை நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். பரிசேயர்கள் இவங்க வந்து இயேசு வந்து கடவுளுடைய மகனாக வந்து ஏற்றுக்கொள்ளலை. பாருங்கள், மார்க்கு நச்சு அதிகாரம் 3 வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த 20வது வசனம் அதை தொடர்ந்து வரக்கூடிய அந்த பகுதிகளெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இயேசு ஆண்டவர் வந்து அவங்க தலைவனாக அல்லது கடவுளுடைய மகனாக ஏற்றுக்கொள்ளலை. அவங்க இயேசுவின் மீது விமர்சனத்தை முன்வைக்கின்றார்கள், குற்றப்படுத்துகிறாங்க. என்ன குற்றம் அப்படின்னா, பேய்களின் தலைவன் பேல்செபுலை கொண்டு இவன் வந்து பேய்களை ஓட்டுகிறான். அப்போ கடவுளுடைய வல்லமையை வந்து இவர் வந்து நம்பலை, ஏற்றுக்கொள்ளலை. இயேசுவினுடைய அந்த ஆற்றலை அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர் தான் மெசியா என்பதை ஏற்றுக்கொள்ள ஒரு மனமில்லாமல் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அங்கே ஒரு தவறான ஒரு போதனையை, ஒரு கருத்தியலை வந்து தன்னுடைய சமூகத்திற்கு, தாங்கள் வாழக்கூடிய அந்த மக்களுக்கு வந்து இந்த பரிசேயர்கள் கட்டமைக்கிறார்கள் அல்லது உருவாக்குறாங்க. அதனால தான் இயேசு சொல்கிறாரு, பரிசேயர்களை குறித்து நீங்கள் வந்து கவனமாக இருங்கள். அவரோடு வந்து ஒன்று பேசுவாங்க, ஆனால் அவனது செயல் வந்து வேறாக இருக்கும். ஆகவே என்ன செய்றீங்கன்னா, அவர்களுடைய வாழ்வை குறித்து, அவருடைய பேச்சை குறித்து, வார்த்தையை குறித்து நீங்கள் கவனமாய் விழிப்போடு இருங்கள் என்று சொல்லி அங்கே எச்சரிக்கை கொடுக்கிறார். இப்போ ஏரோது அரசர் வந்து ஏன் ஏரோதுவின் புளிப்பு மாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும், என்ன காரணம், இதனுடைய பின்புலத்தை நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 6 அங்கே திருமுழுக்கு யோவான் வந்து கொல்லப்படுகிறார். எப்படி திருமுழுக்கு யோவான் கொல்லப்பட்டார் நம்ம எல்லாருமே வந்து அறிந்ததுதான். அதை குறித்து நான் வந்து அதிகமாக விளக்கம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் அங்கே வந்து திருமுழுக்கு யோவான் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, இறந்த திருமுழுக்கு யோவான் தான் ஒருவேளை உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டாரோ, அவனுடைய சந்தேகத்தை பாருங்களேன். இங்கே இயேசு மக்கள் மத்தியில் அதிகமாக வந்து பிரபல்யமாக மாறிக்கொண்டு வருகிறார். இப்படிப்பட்ட அந்த நிலையில் இங்கு ஏரோதுக்கும் என்ன அப்படின்னா ஒரு பிரச்சனை இருக்கிறது, இயேசுவை கடவுளுடைய மகனாக ஏற்றுக்கொள்ள ஒரு மனமில்லை. அப்போது அதனால தான் ஏசாண்டர் செய்கிறார் அப்படின்னா, ஏரோதின் புளிப்பு மாவை குறித்து நீங்கள் கவனமாயிருங்கள். இன்னொன்று, அவனுடைய வாழ்க்கை முறை, எப்படி திருமுழுக்கு யோவான் அங்கே வந்து ஏரோதினுடைய வாழ்வை வந்து சாடினாரோ, அதே போல் இயேசுவும் ஒருவேளை அவனுடைய வாழ்வு சரியில்லை. ஆகவே அவனுடைய வாழ்வை குறித்து நீங்கள் வந்து கவனமாய் எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி அங்கே தன்னுடைய சீடர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். இப்போ இன்றைக்கு நான் ஏன் இந்த இறைவார்த்தை பகுதியை நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டேன் அப்படின்னா, குறிப்பாக இந்த தவ காலத்தில் நம்முடைய வாழ்வு பல நேரங்களில் இந்த பரிசேயர்களைப் போல, ஏரோதுவைப் போல ஒரு வெளிவேடத்தனமான வாழ்வு, கடவுளை வந்து மெசியாவாக வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலை. ஆகவே இப்படிப்பட்ட இந்த நிலையில் தவ காலத்தில் நாம் வந்து பல்வேறு விதமான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். இப்போ இந்த இப்படிப்பட்ட முயற்சிகளை மேற்கொள்கின்ற பொழுது நான்
பரிசேயர்களை போல செயல்படுகிறேனா, ஏறது போல செயல்படுகிறேனா? நான் இது கொஞ்சம் சுய ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். பரிசேயர்கள் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், அவங்க வந்து ஒன்று பேசுவாங்க, அதை இன்னொன்று வந்து செஞ்சு காமிப்பாங்க. வாழ்வும் வார்த்தையும் ஒன்றோடு ஒன்று அல்லது இணையாக செல்லவில்லை, ஒரு முரண்பாடான வாழ்க்கை முறை. நான் தவம் இருக்கிறேன், நோன்பு இருக்கிறேன், ஜபம் பண்ணுறேன், தர்ம காரியம் செய்கிறேன், நான் வந்து எல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளி அடையாளத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னா, உள்ளத்தில் அகத்தில் மாற்றம் இல்லை அப்படின்னா, இந்த தவக்காலம் நமக்கு ஒரு வீணான ஒன்றாக அமைந்துவிடும். ஆகவே அன்பு பிள்ளைகளே, இறைவார்த்தையின் ஒளியில் நம்முடைய வாழ்வு அமைய வேண்டும். ஏன் இறைவார்த்தையின் ஒளியில் நம்முடைய வாழ்வு அமையணும்? இந்த இறைவார்த்தைக்கு உயிர் இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, நம்முடைய எண்ணங்களை வந்து சீர்தூக்கி பார்க்கக்கூடிய அது ஒரு வழிகாட்டுதலை தூண்டுதலை கொடுக்கக்கூடியதாக இந்த இறைவார்த்தை இருக்கிறது. அப்போ இந்த தவ காலத்தில் நம்முடைய வாழ்வு பரிசேயரை போல அல்லது ஏறுதவு போல அமைந்துவிடக்கூடாது, மாறாக இந்த இறைவார்த்தையின் பின்புலத்தில் அமைந்துவிட வேண்டும். ஆகவே இந்த நாளில் நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த பாடல் வழியாக, ஆண்டவரே இதோ என்னுடைய வாழ்வை ஒப்பு கொடுக்கிறேன், பல்வேறு விதமான தவ முயற்சிகள் நான் மேற்கொண்டு வருகிறேன். இந்த தவ முயற்சிகள் பல நேரங்களில் பரிசேயர்களைப் போல அல்லது ஏறுதுவைப் போல அமைந்து விடாமல், ஆண்டவரே உமக்கு உகந்த வாழ்வாக இருக்க, இறை வார்த்தையின் ஒளியில் எங்கள் வாழ்வை அமைத்து கொள்ள எங்களுக்கு தேவையான வழிகாட்டுதலை தாரும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜபிப்போமா? ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே அடிமை நானையா, ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே அடிமை நானையா, ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். ஆமாண்டவரே, இதோ உம் பாதம் நாங்கள் சரணடைந்திருக்கிறோம். இந்த தவ காலத்தில் எங்களுடைய வாழ்வு பரிசேயருடைய புளிப்பு மாவை போல ஏரோதியனுடைய புளிப்பு மாவை போல் இல்லாமல் உமக்கு உகந்த வாழ்வாக இருக்க இதோ உம் பாதம் சரணடைந்திருக்கிறோம். ஆண்டவரே எங்களை உருமாற்றும் தகப்பனே, எங்களை உம்முடைய பார்வையிலும் சமூகத்தின் பார்வையிலும் பெயரின் புகழையும் பெற்றுக்கொள்ள மனிதர்களாக உருமாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மையே நம் வாழ்வை ஒப்பு கொடுப்போமா? வேதத்தில் உள்ள அதிசயம் அனைத்தும் நன்கு புரியும்படி, வேதத்தில் உள்ள அதிசயம் அனைத்தும் நன்கு புரியும்படி, தேவனை எனது கண்களையே தினமும் திறந்தருளும், தேவனை எனது கண்களையே தினமும் திறந்தருளும். ஆண்டவரே பாதம் சரணடைந்தே அடிமை நானையா. அன்பின் பரலோகப்பிதாவே, உம் பாதம் நாங்கள் சரணடைந்திருக்கிறோம். பரிசேயர்களைப் போல ஏறுதுவைப் போல உம்மை ஏற்றுக்கொள்ளாமல் மறுதலிப்பவர்களாக இல்லாமல் அன்பாண்டவரே இறை வார்த்தையின் வழியில் எங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ள இதோ எங்களையே உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த தவ காலத்தில் உம்முடைய வேதத்தின் வசனங்களை அறிந்து கொள்ள அதன்படி செயல்பட ஆண்டவரே எங்களுக்கு தேவையான வழிகாட்டுதலை தாரும். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் மீது எங்களுக்கு தேவையான வாஞ்சையையும் நம்பிக்கையும் எங்களுக்கு தாரும் தகப்பனே. உம்முடைய இறை வார்த்தை எங்களுக்கு வாழ்வு கொடுக்கிறது, எங்கள் வாழ்வை சீர்தூக்கி பார்க்க உதவுகிறது என்பதை உணர்ந்து வாழ எங்களுக்கு தேவையான
உடனிருப்பையும் ஞானத்தையும் தந்தருளும்படியாய் எங்கள் ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். ஆமென்.